வணக்கம் சட்டமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு மத்திய அரசு புதிய திட்டம் ஒன்று கொண்டுவரப்பட்டங்க அதில்தான் தான் இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்க போகிறோம் மார்க்காம ஸ்கிப் பண்ணாம பாக்குங்க ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டம் மூலமாக தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பை மத்திய அரசு கொண்டுவரப்பட்டாங்க நாட்டில் ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டத்தை செயல்படுத்தும் முப்பத்தி ஆறாவது மாநிலமாக அசாம் உருவெடுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்கள் யூனியன் பிரதேச இத்திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்துவதுடன் உணவு பாதுகாப்பை நாடு முழுவதும் மாற்றிக்கொள்ளும் வசதி ஏற்பட்டுள்ளது கொரோனா பெருந்தொற்று பாதிப்பு ஏற்பட்ட கடந்த இரண்டு ஆண்டு காலத்தில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் மலிவு விலை உணவு தானியங்களை பயனாளர்களுக்கு குறிப்பாக புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு வழங்குவதை உறுதி செய்வதில் ஒரே தேசம் ஒரே குடும்ப அட்டை முக்கிய பங்களிப்பு உடுவதாக கூறப்படுகின்றன நாட்டில் செயல்படுத்தப்படும் மக்கள் நலன் சார்ந்த திட்டத்தின் ஒன்றாக இத்திட்டம் எண்பது கோடி பயனாளர்களுக்கு பயனளிக்கும் விதமாக அமைந்துள்ளது என கூறப்பட்டுள்ளது இத்திட்டம் அமுல்படுத்தப்பட்ட ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இருந்து குறுகிய காலத்திற்குள் செயல்படுத்தப்பட்டது இத்திட்டம் செயல்படுத்த தொடங்கியதுடன் ஒரு கோடி புலம்பெயர்ந்த பரிவர்த்தனைகள் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நாற்பத்தி மூணு புள்ளி ஆறு கோடி மற்றும் பிரதம மந்திரி கரிக் கல்யாண் அண்ணா யோஜனா திட்டத்தின் கீழ் இருபத்தி ஏழு புள்ளி எட்டு கோடி பரிவர்த்தனைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதென கூறப்படுகின்றன இதன் மூலம் புலம்பெயர்ந்த இடங்களில் சுமார் ரூபாய் நாற்பதாயிரம் கோடி மதிப்பிலுள்ள உணவு தானியங்கள் ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை கீழ் வழங்கப்பட்டுள்ளதென கூறப்படுகின்றனர் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மட்டும் முப்பத்தி ஆறாயிரம் கோடி மதிப்பில் உணவு தானியங்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளருக்கு வழங்கப்பட்டு வருகின்றன தற்போது கூறப்பட்டு வருகின்றனர் இதன்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தின் மூலியமாக முக்கவாசி மக்கள் வந்து இதன் மூலிமா பயன்பெற்று வருவதாக தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க அதே போன்று இந்த ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தின் மூலியமாக நீங்கள் உங்களோட கைரகை மூலியமாக தான் பதிவு பண்ணி வாங்கிட்டுருங்க ஆனால் இப்போது ரீசெண்டாக உங்களோட கண் கருவிலி சரிபார்ப்பின் மூலியமாக புதிய திட்டம் தற்போது கொண்டாட தாக சொல்லப்பட்டங்க நன்றி வணக்கம்